இன்று அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? இன்று காலை சென்னை வானகரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் மாற்றம் செய்யப்பட்ட புதிய கட்சி விதிமுறைகள் தொடர்பான ஆவணங்களை ஆன்லைன் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதிமுகவினுடைய கட்சி விதிகளில் மாற்றங்களானது செய்யப்பட்டுள்ளது. பொதுச்செயலாளர் என்ற ஒரு மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளானது தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. பல்வேறு விவரங்களை இன்று காலை அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்து குறிப்பிடத்தக்கது. அந்த விவரங்கள் தொடங்கிய ஆவணங்களையும் தீர்மானத்தினுடைய நகர்வுகள் அனைத்தையுமே தற்பொழுது ஆன்லைன் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சார்பாக அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி, பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த விவரங்களையும் அவர்கள் ஆன்லைன் மூலமாக கையெழுத்திடப்பட்ட அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அந்த கையெழுத்துடன் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் தரப்பானது அவர்களுடைய அந்த விண்ணப்பத்தில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. காலை அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரத்தின் போது காயமடைந்த தொண்டர்களை இபிஎஸ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் காயமடைந்த தொண்டர்களை இபிஎஸ் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். அதிமுக பொதுக்குழு இன்று காலை நடைபெற்ற நிலையில் அதற்கு முன்னதாக நீதிமன்றத்தில் தடை கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. பொதுக்குழுவுக்கு தடையில நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில் பொதுக்குழு நடைபெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் கட்சி தலைமை அலுவலகத்தின் முன்பு ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களிடையே கலவரம் ஏற்பட்ட நிலையில் அங்கு காயமடைந்திருந்த கட்சி தொண்டர்களை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். அவர்களை தற்போது இபிஎஸ் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, கள நிலவரம் என பதிவு செய்யலாம். லவன்யா, தற்பொழுது அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக இரண்டு தரப்பினருக்கும் இடையே தொண்டர்களுக்கும் இடையே ஒரு கைகலப்பு நிலவியது. கற்களை எடுத்தெல்லாம் வீசக்கூடிய காட்சிகளை நம்மால் ஏற்கனவே செய்திகளில் ஒளிபரப்பியிருந்தோம். அந்த கலவரத்தின் போது கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தின் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பதவியை தற்காலிக பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா நினைவிடம், அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியதற்கு பிறகு நேரடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து காயப்பட்டவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் செய்து வருகிறார். அவருடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கே பி முனிசாமி உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். காயம்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.